உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கேன். அதுக்கும் நீதானே காரணம். இதோ இந்த முரளி ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தான். நம்ம கிட்ட சொல்லாம கூட கல்யாணம் பண்ணி ஒரு பிரச்சனையோட வந்தான். அதையும் சரி பண்ணி அவனையும் திருத்தி அவனை வேலைக்கு போக வச்சு அவன் வாழ்க்கைக்கும் ஒரு வழி பண்ணி கொடுத்துட்ட. கடைசியா ராதிகாவுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவளுக்கும் அரவிந்தோட அன்பை புரிய வச்சு ராதிகாவோட வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல வழி காட்டிட்ட. இப்போ இந்த குடும்பம் பூ பூத்து காய் காய்ச்ச மரம் மாதிரி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த மரத்தோட வேறு நீதானம்மா. மாமா, வேறு மண்ணுக்கடியில எப்பவும் தனியா தான் இருக்கும். மரம் செழிப்பா இருக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அந்த வேறு எதையும் எதிர்பார்க்காது, எதிர்பார்க்கவும் கூடாது மாமா. உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுமா. மாமா, உங்க மனசு எனக்கு புரியுது. ஆனா நீங்களும் என் மனச புரிஞ்சுக்கணும். நான் நிஜமாவே என் மனசார சந்தோஷமா இருக்கேன். அவங்க கூட வந்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருப்பேனான் தெரியாது. ஆனா அவங்க எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது என் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. இதுக்காக தானே மாமா இவ்வளவு வருஷமும் நான் கஷ்டப்பட்டேன். நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்ப பலன் கிடைச்சிருக்கு. அத கண்ணுக்கு நேர பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை என்கிட்ட சொல்ல வார்த்தையே இல்லை. அதனால நீங்க என்ன பத்தி கவலையே பட வேணாம். இல்ல ரஜினி. மாமா, நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி இன்னும் நல்ல இடத்துக்கெல்லாம் போகணும். அக்காவையும் பசங்களையும் நல்லா பாத்துக்கணும். நான் எங்க இருந்தாலும் உங்களெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருப்பேன். எங்க இருந்தாலுமா ரஜினி, நீ எங்கேயும் போக மாட்ட, போகவும் கூடாது. உறவுல நீ எனக்கு என்ன வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா மனசார நான் என் தங்கச்சியை தான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். இந்த அண்ணன் பேச்ச நீ கேளுமா? கேப்பல்ல? கேக்குறேன். சரி, முதல்ல போங்க. மறுபடியும் யாராவது பார்த்தா அதால பிரச்சனை ஆயிடும். நீங்க போங்க. சரிமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.